இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.5ல ஐடென்டிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ராப்ளம்ல இதெல்லாம் எந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 10. அப்போது உங்களோட ஃபஸ்ட் வேரியபிள் ஒரே மாதிரி இருக்குது, செகண்ட் வேரியபிள் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா? எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி. எக்ஸ் பிளஸ் அது உங்களுக்கு மறந்து போச்சுன்னா ஒரு தடவை அதை எடுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி, திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ இன்ட்டு பி. அதை ஏபின்னு சொன்னால் போதும். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏபிக்கு பதிலாக 4 and 10 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ பிளஸ் பினா 4 plus 10 பிளஸ் 4 into 10. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 plus 10 இஸ் 14. எக்ஸ் 14 எழுத மாட்டோம். இந்த எக்ஸ் இங்கே எழுதுறது நீங்கள் திருப்பி அந்த பக்கம் அந்த பக்கமாக சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான். 14x plus 40 அவ்வளோதான் அவங்க ஆன்சர். ஓகேயா, ஒரு தடவை இந்த ஃபார்முலா எழுதுனா போதும். அடுத்தது இது எப்படி எழுதுங்க? இப்போ ஏ வந்து பிளஸ் 8, பி வந்து மைனஸ் 10 இல்லையா. அப்போ பி இருக்கிற இடத்துல நீங்கள் மைனஸ் 10 போடுறீங்க. எப்படி போடுறீங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ வந்து பிளஸ் 8, பி வந்து மைனஸ் 10 பிளஸ் 8 into -10. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 - 10 என்ன? -2. சப்ராக்ட் பண்ணி பிகர் நம்பர் சைன் போடுங்க. அப்போ இதெல்லாம் -2, இங்கே பிளஸ் இருக்கு, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2x. தென் பிளஸ் 8 into -10 இஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 80 இன்ட்டு பிளஸ் இஸ் மைனஸ் 80. அவ்வளோதான். ஓகேங்களா, இங்கே பாருங்க, இங்கே ஏ வந்து 4, பி வந்து -5. பட் எக்ஸ் என்னதுங்க? 3x. எக்ஸ் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருந்துச்சு, இப்போ 3 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? 3x த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3x இன்ட்டு ஏ பிளஸ் பினா பிளஸ் 4 - 5 பிளஸ் 4 into -5. ஓகேயா, இப்போ 3x த ஹோல் ஸ்கொயர்னா 9x ஸ்கொயர் பிளஸ் 3x இன்ட்டு பிளஸ் 4 - 5 இஸ் -1 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 5 20. ஸோ இதில் 9x ஸ்கொயர் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 into 3x இஸ் 3x மைனஸ் 20. ஓகேங்களா, 9x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 20. அவ்வளோதான் இந்த சம்பாரு. இது என்னது? ஏ ஃபஸ்ட் டேர்மும் சேமாக இருக்கு, செகண்ட் டேர்மும் சேமாக இருக்கு. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? உங்களோட சைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போ உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும்? ஏ நீங்கள் இப்போ எக்ஸ் ஒய் தான் படிக்கிறீங்க இல்லையா, ரெண்டு போத்தா சேம். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஒய் பவர் 4 மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் 3² / 2² தட் இஸ் 9/4. அவ்வளோதான், 9/4. இங்கே அதே ஃபார்முலா, ஃபஸ்ட் டேர்ம் இஸ் சேம், செகண்ட் டேர்ம் இஸ் ஆல்சோ சேம், பட் த சைன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணுவீங்க? 3² - 2x² போடக்கூடாது, அது தப்பு. 2x த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் 9 - திஸ் இஸ் 2² = 4, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ த ஆன்சர் இஸ் 9 - x². புரியுது இல்லைங்களா? இது வந்து பேஸ்ட் ஆன் தி கிவன் ஐடென்டிட்டிஸ். செகண்ட் சம்மா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.